ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கவின் ராஜாங்கம் கோபம் உங்களில் யாருக்காவது கோபமே வராதா இல்லை எழுத்ததுக்கெல்லாம் மூக்கு மேலே கோபம் வர ஆள்தான் நீங்களா அப்படி கோபமே வராத யாரையாச்சும் இந்த உலகத்தில் காட்ட முடியுமா உங்களால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கோபம் அப்படிங்கிறது எல்லார் எல்லாருக்குடையுமே உடன்பிறந்த ஒரு குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் மூக்கு மேலே கோபம் எரிஞ்சு விழுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும் ஏன் கோபப்படுறோம் எதனால் கோபப்படுறோம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவங்க செய்கிறாங்க அதனால் நான் கோபப்படுறேன் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த ஏன் அவங்க செய்யணும் அவங்க செய்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் நான் கோபப்படுற மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்கிறதுல நீங்கள் ஏன் கோபப்படணும் அவங்க செய்கிறது அவங்களுக்காக செய்கிறாங்க அவங்களுக்கான விஷயத்தை அவங்க செய்யும்போது நீங்கள் ஏன் கோபப்படணும் படுவீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கானவங்க அவங்க செய்கிறது எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கணும் உங்களை மீறி ஏதாவது ஒன்று செய்யும்போது உங்களை விடுத்து அடுத்தவங்களுக்கு ஒன்று செய்யும்போது கண்டிப்பாக கோபம் வரும் இதுதான் இது எதனால் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன் எனக்கு சொந்தமான ஒருத்தவங்க இன்னொருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் வாவ் நம்ம ஆள் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நானும் சந்தோஷப்படணும் அதுதான் இயல்பு ஆனால் எனக்கு கொடுக்காம அதை போய் அவங்களுக்கு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் ஏற்கனவே நம்ம நமக்குள்ள நமக்கானவங்களை பற்றி ஒரு வரையறை ஒரு சாட்டு போட்டு வச்சுருக்கோம் இது இப்படி தான் இருக்கணும் காதல் அப்படின்னா இவன் நம்ம கூட தான் பேசணும் இவன் நம்ம கூட தான் இருக்கணும் இவன் இன்னொருத்தோடு பேசக்கூடாது இவன் இன்னொருவளோடு பேசக்கூடாது பழகக்கூடாது அது எல்லாத்தையும் கட் பண்ணணும் எப்போவும் எனி டைம் நம்ம கூடவே இருக்கணும் இதுதான் காதல் அதுதான் அவங்க கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம மைண்ட்லேயும் நம்ம மனசுலையும் இதை தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்மை சுற்றி இருக்கிற நமக்கானவர்கள் நம்ம கூட தான் இருக்கணும் இதை மீறி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோபம் வரும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது என்ன நம்மளையே கொஞ்சணும் நம்மக்கிட்டையே கெஞ்சணும் நம்ம காலிலே விழுந்து கிடக்கணும் இதை மீறி நீ என்ன ரொம்ப பெருசா நீ என்ன பெரிய அதுவா இதுவா அப்படின்னு ஏதாவது பேசிட்டா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவன் பேசலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவ பேசலை உடனே நம்ம கோவப்படுவோம் நம்ம என்ன பேசியிருக்கோம் கண்ணே மணியே முத்து நீ தான் எனக்கு எல்லாமே நீ தான் என் சொத்தே ஸோ உன்னை விட்டு எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு டைம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்மளை பின்னாடி சுற்றி சுற்றியே வரணும் நம்மளை கொஞ்சணும் புகழ்ந்து பேசணும் ஆசை ஆசையாக நம்மளை அள்ளி எடுத்துக்கணும் அப்படி தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம மைண்டில் அவங்கள பற்றி அதுக்கு மாறாக ஏதாவது பேசிட்டா அதுக்கு மாறா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிட்டா உடனே கோபம் வரும் ஸோ உங்கள் கோபத்திற்கான காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் கோபத்துக்கான காரணம் ஏன் எதிர்பார்க்குறீங்க ஏன் ஒரு விஷயத்தை அவங்கள பற்றிய விஷயத்தை ஏன் நீங்கள் இப்படி தான் இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்ல அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல அவங்களும் யோசித்து எதையும் ஒன்று செய்ய முடியும்ல அப்படிப்பட்டவங்களை எதுக்கு இழுத்து வளைச்சி கொண்டு வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சு அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால தானே அந்த கோபம் வருது நீங்கள் விட்டு பாருங்களேன் கோபத்தினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து இல்லாமல் பண்ண முடியும் கோபமே வராது உங்களுக்கு சாந்தமான ஒரு மனுஷராக மாறுவீங்க எல்லாத்தையும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி தான் அவங்க இருக்கணும் இப்படி தான் அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டங்களை வகுக்கும் போது தான் அதை மீறும்போது அதை அவர்கள் மீறும்போது நமக்கு கோபம் வருது அதனால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க ஆத்திரம் அடைகிற யாரும் எந்த செயலும் சரியாக செய்யவே முடியாது சரியாக யோசிக்க முடியாது சிந்திக்க முடியாது முட்டாளுக்கு சமமான ஒரு விஷயம் ஆத்திரம் அப்படிங்கிறது எதுக்குமே ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் கட்டுப்படுத்தணும் அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கிற அன்பும் மனித நேயமும் வெளிப்படும் அதிக கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆபத்தில் முடியும் ஒன்று அது நம்மை அழிக்கும் இல்லைன்னா அடுத்தவங்களை அழிக்கும் எதையுமே கோபப்பட்டு அடையவும் முடியாது கோபப்படுகிறவர்கள் எல்லாத்தையும் இழக்கத்தான் செய்வார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்